மாணாக்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் படிக்கக்கூடிய பகுதி 9வது வகுப்பு விரிவானம் என்ற பகுதியில் கவிஞர், நாவலாசிரியர், கட்டுரையாசிரியர், இதழாளர், இப்படி பன்முகத்திறமை படைத்த வாழ்ந்த கவிஞர், இப்பொழுது நம்முடைய நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய மகன் ஆதவனுக்கு எழுதிய ஒரு கடிதத்தை இப்பொழுது நாம் பாடமாக கற்க இருக்கிறோம். மாணவ செல்வங்களே, 1975 12 நாள் காஞ்சிபுரத்திற்கு பக்கத்திலே கன்னிகாபுரம் என்ற கிராமத்தில் பிறந்தவர்தான் நா முத்துக்குமார் அவர்கள். சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்து வாடிய முத்துக்குமார் அவர்கள் பல நூல்களை கற்க ஆரம்பித்தார். பல நூல்களை கற்று பின்னாளில் திரைத்துறைக்கு வர வேண்டும் என்ற ஆவலுடன் அந்த சாதனையை படைத்தவர். தன்னுடைய வாழ்நாள் குறைவாக இருந்தாலும் அவர் எழுதிய பாடல்கள் 1500 திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார். நியூட்டனின் 3வது விதி, கிராமம், நகரம், மாநகரம், ஆனா, ஆவண்ணா, சில்க் சிட்டி, தூசிகள், அணிலாட முன்றில் போன்ற பல்வேறு வகையான கவிதைகள், கட்டுரைகள், நாவல்கள் என்று அவருடைய படைப்புகள் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கின்றன. அவர் இயற்றிய அணிலாட முன்றில் என்ற அந்த நூலினுடைய அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய கவிஞரும் அவருடைய மகனும் இருக்கக்கூடிய அந்த படத்தை தான் நம்முடைய பாடப்பகுதியாக இந்த படத்தில் வைத்திருக்கிறார்கள். இது இல்லாமல் மாற்றான், செவன்ஜி, ரெயின்போ காலனி, பில்லா 2, மன்னா, அரவான், அங்காடித்தெரு, சுரா, பையா, சிங்கம், மதராசர்பட்டினம் போன்ற பல எண்ணற்ற திரைப்படங்களுக்கு இவர் பாடல்களை இயற்றியுள்ளார். இப்பொழுது நான் கூறியது சிலவற்றை தான் குறிப்பிட்டேன். இதனில் தங்க மீன்கள், சைவம் என்ற அந்த படத்திற்காக திரைப்பட பாடல்களுக்கு இவர் தேசிய விருதை பெற்றுள்ளார். இவருடைய மனைவி தீபலட்சுமி, இவருக்கு 2 பிள்ளைகள், ஆதவன், மகள் யோகலட்சுமி என்ற 2 பிள்ளைகள். தன்னுடைய மகன் ஆதவனுக்கு எழுதிய அந்த கடிதமே பின்னாளில் நமக்கு பாடமாக வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது 2016 ஆகஸ்ட் 14 அவர் மறைந்தார். ஆனால் அவர் மறைந்தாலும் இன்றும் அவருடைய கவிதைகளும் பாடல்களும் நம்முடைய இதயத்தில் ஒழித்து கொண்டுதான் இருக்கின்றன. தொலைவில் உள்ளோருக்கு கருத்து தெரிவிக்க புகையில் தொடங்கி ஒளியில் வளர்ந்து விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் என பலராலும் தொடர்ந்து அஞ்சலில் நிலை பெற்றுள்ளோம் நாம். அதுவே இன்று மின்னஞ்சல் உள்ளிட்ட புது பரிணாமங்களில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பரிமாற்றங்கள் எவ்வாறாக இருப்பினும் உயர்வான கருத்தும் உயிர்ப்புள்ள மொழியுமே செய்தி அளிப்பவரும் பெறுபவருக்குமான உறவு பாலத்தை உறுதியாக்கிறது. ஆம், கவிஞர் நா முத்துக்குமார் தன்னுடைய மகனுக்கு எழுதுவதாக அமைந்த இந்த கடிதம் பிள்ளை வளர்ப்பில் தாயுமானவராக திகழ்ந்த ஒருவரை நமக்கு காட்டிச் செல்கிறது. ஆக அந்த கடிதம் மூலமாக ஒரு பெரிய பாடத்தை அவர் நமக்கு புகட்டுகிறார் என்ன என்பதை நாம் பாடத்திற்குள்ளாக பார்க்கலாம். அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது, இது நான் உனக்கு எழுதும் முதல் கடிதம். இதை படித்து புரிந்து கொள்ளும் வயதில் நீ இல்லை. மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கிறாய். உன் மொழியில் உனக்கு எழுத நான் கடவுளின் மொழியை அல்லவா கற்க வேண்டும். உன் மொழியில் உனக்கு எழுத, ஏன்னா அப்ப அந்த பையன் ஆதவன் மழலை பருவம், என் பிரியத்திற்குரிய பூங்குட்டியே, உன் மெத்தென்ற பூம்பாதம் என் மார்பில் உதைக்க மருத்துவமனையில் நீ பிறந்ததும் உன்னை அள்ளி என் கையில் கொடுத்தார்கள். என் உதிரம் உருவமானதை, அந்த உருவம் என் உள்ளங்கையில் கிடப்பதை, குறுகுறு கை நீட்டி என் சட்டையை பிடித்து இழுப்பதை கண்ணீர் மல்க பார்த்து கொண்டிருந்தேன். நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் எது? வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், அதை மேற்கோளாக காண்பி தன் மக்கள் மெய் தீண்டல் உயிருக்கு இன்பம் என்று வள்ளுவர், நீ எம் மெய் தீண்டினாய், மெய்யாகவே நான் தூள் தூளாக உடைந்து போனேன்.
முத முத ஆதவன் பிறந்த உடனே அந்த குழந்தையை எந்த ஒரு தாயுமே தன்னுடைய பிள்ளை பிறந்தவுடன் தன்னுடைய கைகளில் வாங்கும் பொழுது அப்படி ஒரு இன்பப்பெருக்காக இருக்கும். கவிஞர் அதனை வெளிப்படுத்தியிருக்கிறார். உன் பொக்கை வாய் புன்னகையில் நீ என்னை அள்ளி அள்ளி எடுத்து மீண்டும் ஒட்ட வைத்துக் கொண்டிருந்தாய் மகனே. நீ அழுதாய், சிரித்தாய், சினிங்கினாய், குப்புற கவிழ்ந்து தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை செய்து கொண்டிருந்தாய். தரையெல்லாம் உனதாக்கி தவிழ்ந்தாய், தகப்பன் விரல் பிடித்து எழுந்தாய், நீயாகவே விழுந்தாய், தத்தி தத்தி நடந்தாய், தாழ்வாரம் எங்கும் ஓடினாய், மழலை பேசி மொழியை ஆசீர்வதித்தாய். என் பொம்முக்குட்டியே, இந்த எல்லா தருணங்களிலும் நீ என் வீட்டுக்கு இறைவனை அழைத்து வந்தாய். என் செல்லமே, இந்த உலகமும் இப்படித்தான். அழ வேண்டும், சிரிக்க வேண்டும், சினுங்க வேண்டும், குப்புற கவிழ்ந்த பின் தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாட வேண்டும். தரையெல்லாம் தனதாக்கி தவழ வேண்டும், எழ வேண்டும், விழ வேண்டும், தத்தி தத்தி நடக்க வேண்டும். வாழ்க்கை முழுக்க இந்த நாடகத்தை தான் நீ வெவ்வேறு வடிவங்களில் நடிக்க வேண்டும். இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை என்று தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார். இது நம் எல்லோருக்குமே பொருந்தும். என் சின்னஞ்சிறு தளிரே, கல்வியில் தேர்ச்சி கொள், அதே நேரம் அனுபவங்களிடம் இருந்து அதிகம் கற்றுக்கொள். தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெறு. அந்த அனுபவம் எப்போதும் கண்டுகொண்டே இருக்கும். அந்த அனுபவம் எப்பொழுதும் சுட்டு கொண்டே இருக்கும். அதாவது நெருப்பை தொட்டுப்பாரு. சுடும் என்பது செவியாலோ படித்து செவியால் கேட்டோ அல்லது புத்தகத்தில் படித்து தெரிந்து கொள்ளாதே. இறக்கும் வரை இங்கு வாழ சூத்திரம் இதுதான். கற்றுப்பார், உடலை விட்டு வெளியேறு, உன்னை நீயே உற்றுப்பார். ஆக உடலை விட்டு வெளியேறி உன்னை நீயே உற்றுப்பார். எப்படி சொல்றாருன்னா, எப்பொழுதும் நம்மை நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய தீய எண்ணங்கள், நம்முடைய நல்ல எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை நாம் நம்மை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். கைபேசி வரவால் இன்று கடிதம் எழுதும் பழக்கம் பெரும்பாலும் இல்லை என்றே சொல்லலாம். கடிதங்களை கொண்டு பல வரலாறுகளையும் இலக்கியங்களையும் பரிமாறியிருக்கிறார்கள். இந்த கடித வடிவில் புதினங்களும் எழுதப்பட்டுள்ளன. தாகூர், நேரு, டி கே சி, வல்லிக்கண்ணன், பேரறிஞர் அண்ணாமு, வரதராஜன், கு அழகிரிசாமி, கி ராஜநாராயணன் முதலானோர் கடித வடிவில் இலக்கியங்கள் படித்துள்ளனர். ஏன் பாரதியார் கூட கடிதம் வாயிலாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து கூறியிருக்கிறார். அடுத்தது சொல்றார், எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாயிரு. அன்பை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. ஆக மாணவ செல்வங்களே, கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய மகன் ஆதவனுக்கு எழுதிய இந்த கடிதம், நாம் எல்லோருமே இந்த கடிதத்தை கவனிக்க வேண்டும். முத்துக்குமார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மட்டும் சொல்லவில்லை, படிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் சொல்லி இருக்கிறார். அதனால் நீங்கள் இந்த கடிதத்தை ஆழ்ந்து இந்த காணொளியை பார்ப்பதோடு நின்றுவிடாமல் உங்களுடைய புத்தகத்திலும் நீங்கள் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். இப்படி உன் தாத்தா ஆகாய விமானத்தை அண்ணாந்து பார்த்தார். அதாவது முத்துக்குமாருடைய அப்பா ஆகாய விமானத்தை அண்ணாந்து பார்த்தார். ஆனால் அவர் 57வது வயதில் அதில் அமர்ந்து பார்த்தார். அப்படின்னா என்ன, இவர் தன்னுடைய அப்பாவை கூட்டிட்டு போயிருக்கார். உன் தகப்பனுக்கு 27வது வயதில் விமானத்தில் கதவுகள் திறந்தன. அப்படின்னா இவர் 27 வயசுலேயே என்ன பண்ணார், விமானத்தில் பறந்து போக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 6 மாத குழந்தை பருவத்திலேயே நீ ஆகாயத்தில் மிதந்தாய். ஆதவன் பிறந்த 6 மாசத்துல இவங்க எங்க போறாங்க, விமானத்துல பயணம் செய்யறாங்க. நாளை உன் மகன் ராக்கெட்டில் பறக்கலாம். இந்த மாற்றம் ஒரு தலைமுறையில் வந்தது அல்ல, இதற்கு பின்னால் நெடியதொரு உழைப்பு இருக்கிறது. என் முப்பாட்டன் காடு திருத்தினான், என் பாட்டன் கழனி அமைத்தான், என் தகப்பன் விதை விதைத்தான், உன் தகப்பன் நீர் ஊற்றினான், நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய். அதாவது என்ன சொல்ல வராரு, இவர் புத்தகங்களை படிப்பதற்கு அவருடைய பெற்றோர்கள் ஒரு பெரிய தூண்டுகோலாக இருந்திருக்கிறார்கள். அந்த புத்தகங்களை படித்து இவர் கவிஞராக ஆகிவிட்டார், பல செல்வங்களை சேர்த்தார். இன்று அவருடைய மகனான ஆதவன் அறுவடை செய்கிறான் என்று சொன்னால் உழைப்பு இல்லாமல் ஊதியம் இல்லை. மாணவ செல்வங்களே, உழைக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், உழைக்கும் வரை உயர்ந்து கொண்டிருப்பாய். இதை எழுதி கொண்டு இருக்கையில்
என் பாலிய காலம், பாலிய காலம்னா குழந்தை பருவத்து காலம் என் நினைவுக்கு வருகிறது. கிராமத்தில் கூரை வீட்டிலும் பின்பு ஓட்டு வீட்டிலும் வளர்ந்தவன் நான். கோடை காலங்களில் வெப்பம் தாங்காமல் ஓட்டுக்கூரையிலிருந்து கொடிய தேள்கள் கீழே விழுந்து கொண்டே இருக்கும். நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய். உன் பாட்டனு தகப்பங்களும் புத்தகங்களை காட்டிலே புத்தகங்களின் காட்டில் தொலைந்தவர்கள். உன் உதயத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஏன் அப்படின்னா, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நூல்களை படித்தவர்கள். அதாவது இந்த முத்துக்குமாருடைய அப்பா, அவங்களுடைய அப்பா இப்படி, கிடைத்த வேலையை விட பிடித்த வேலையை செய், இனிய இல்லறம் தொடங்கு, யாராவது கேட்டால் இல்லை எனினும் கடன் வாங்கியாவது உதவி செய், அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது. உறவுகளில் நெருங்கியும் இரு, விலகியும் இரு. இந்த மண்ணில் எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது நட்பு மட்டுமே. நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள், உன் வாழ்க்கை நேராகும். இவையெல்லாம் என் தகப்பன் எனக்கு சொல்லாமல் சொன்னவை, நான் உனக்கு சொல்ல நினைத்து சொல்பவை. என் சந்தோஷமே, நீ பிறந்த பிறகுதான் என் தகப்பனின் அன்பையும் அருமையையும் நான் அடிக்கடி உணர்ந்தேன். நாளை உனக்கொரு மகன் பிறக்கையில் என் அன்பையும் அருமையையும் நீ உணர்வாய். மாணவ செல்வங்களே, ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய பிழைகள் எதுவாயினும் பெற்றோர்கள் உடனடியாக கோபப்பட்டு நம்மை திட்டுவார்கள். ஆனால் நமக்கு அதனை கேட்கும்போது சில நேரங்களில் நமக்கு அதிகமாக சினம் ஏற்படும். ஆனால் நாளை உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதுதான் அதனுடைய வலி என்ன என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதை தான் இவர் சொல்றார். அதாவது அந்த பெற்றோர்களுக்கு தான் தெரியும், தன் பிள்ளைக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ, நல்லா படிக்காம இவர்கள் வாழ்வில் உயராமல் போய்விடுவார்களோ, நாம் இல்லாத காலகட்டங்களில் இவர்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக அந்த பெற்றோர்கள் கோபப்படுவதை தயவு செய்து மாணவ செல்வங்களை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். அதை தான் சொல்கிறார், நாளை உனக்கு ஒரு மகன் பிறக்கையில் என் அன்பை அருமையை நீ உணர்வாய். நாளைக்கும் நாளை உன் பேரன் பேத்திகளுடன் ஏதோ ஒரு ஊரில் கொஞ்சி பேசி விளையாடு கொண்டிருக்கையில் என் ஞாபகம் வந்தால் இந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படித்து பார். உன் கண்களில் இருந்து உதிரும் கண்ணீர் துளியில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் நான் என்று தன்னுடைய மகனுக்கு அவர் உயிருடன் இருக்கும் பொழுது எழுதிய இந்த கடிதம் எல்லா பிள்ளைகளுக்கும் பொருந்துவதாக அமைவதால் இதனை நமக்கு ஒரு பெரிய பாடமாக கொடுத்திருக்கிறார்கள். மாணவ செல்வங்களை, இதனை நன்கு படியுங்கள். இங்கு தூர் என்ற அந்த கவிஞருடைய கவிதை உங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்கிறாங்க. வேப்பம்போ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரம் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். ஆழ் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டங்குச்சி கோழி கரண்டி கட்டையோடு உள் விழுந்த துருப்பிடித்த ராட்டினம் வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர் சேற்றிற்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. அந்த இதில் அந்த ஆத்து நீரில் இது எல்லாம் கிடக்கும். சோறுடாவென அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாரும் மனம் வரும். பகைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார். அன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க. அதனால மனசுக்குள்ள அப்பா என்ன பண்ணார், அம்மாவை மிரட்டிக்கிட்டே இருந்தார், மிரட்டி வச்சிருந்தார், நான் அப்படி இல்லை அப்படின்னு. தூர்னது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பாரங்களை இறக்க வேண்டும். சில கவிதைகள், நான் முத்துக்குமாருடைய கவிதைகளை நமக்கு இங்கே நான் பின்பக்கத்தில் எடுத்து கொடுத்திருக்கிறேன். உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, படைத்தவனே இங்கு எடுத்துக்கொள்வான். நல்லவன் யார் கெட்டவன் யார், கடைசியில் அவனே முடிவு செய்வான். தீரா கோபமும் முடிவில்லா காதலும் உன் மீது மட்டுமே என்று யார் மீது சொல்கிறார், கட்டுரையை சொல்கிறாரா அல்லது வாழ்க்கையை சொல்கிறாரா, எதனை சொல்கிறார் என்று தெரியவில்லை.
இந்த அணிலாடு முன்றில் என்ற அந்த புத்தகத்தினுடைய அட்டை படம் தான் இந்த படத்தை தான் நமக்கு பாடமாக வைத்திருக்கிறார்கள். நானே ஏன் நல்லவனில்லை என்பதற்கு மூன்று காரணங்கள் அவர் சொல்றார். ஒன்று, நான் கவிதை எழுதுகிறேன். இரண்டு, அதை கிழிக்காமல் இருக்கிறேன். மூன்று, உங்களிடம் அதை படிக்க கொடுக்கிறேன். அதனால இவர் நல்லவன் இல்லையாம். காதல் உணர்வுகளை வார்த்தைகளை கொடுத்தவர், உறவின் வழிகளை உணர வைத்தவர், எளிய வார்த்தைகளால் ரசிக்க வைத்தவர், தமிழ் திரைப்படங்களுக்கு அழியா பாடல்களை கொடுத்தவர். திரைப்பட பாடல்கள் மட்டுமில்லை, கவிதை தொகுப்புகள், நாவல் என பல பரிணாமங்களில் வாழ்ந்து மறைந்த பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் பிறந்த தினம் ஜூலை 12, 1975. ஆகவே மாணவ செல்வங்களே, இந்த மகா கலைஞன் நம்மை பிரிந்து சென்றாலும் இன்றும் அவருடைய நினைவுகளில் இதுபோன்ற வரிகளில் நம் விரல் பிடித்து தோல்மீது கை போட்டு கதை பேசி நடந்து கொண்டுதான் இருக்கிறார் நா. முத்துக்குமார். நன்றி, வணக்கம்.